இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸட் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் ப்ரெட்டில் மசாலா டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டு உங்களுக்கு தேவையானவோ எடுத்து வச்சுங்க, ரெண்டு முட்டை, அடுத்து பால் சிறிதளவு, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், அதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தலைகள் நறுக்கினது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேற்கொண்டு காமிச்சேன் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் அதில் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம், பின்னாடியே பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தலை, இடித்து வச்ச வரமிளகாய் தூள், காரத்துக்கேற்ப சிறிது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும், சிறிதளவு உப்பு தேவைக்கான மாதிரி நல்லா கலங்க, கலந்துக்கிட்டே இருங்க. இந்த மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா மசாலா ஐட்டமும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதுக்கப்புறமே ஒரு சிறிதளவு ஒரு 10 மில்லி அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி ப்ரெட் டோஸ்ட் செய்கிறதுங்க. இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்து ரெண்டாம் பக்கமும் டிப் பண்ணி எடுங்க, நல்லா முக்கி எடுத்த உடனே கடாயில் நெய்யோ அல்லது கடலை நெய்யோ ஊற்றி உடனே ஃப்ரை பண்ணுங்கள். எடுத்து வைக்க வேண்டாம், ஊறிடும். எடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் ஸ்பாங்கியாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சம் மல்லி தலை தூவி விட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்குங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து நல்லா சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக அம்சமாக இருக்குங்க. சாயங்கால வேலையில் குழந்தைங்க ஏதாவது கடையில் அங்காடி வாங்கி தர சொல்லி ரகலை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெட்டு பாக்கெட் பத்தாதுங்க, அவங்களுக்கும் ஒரு சத்தான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்த திருப்தி உங்களுக்கு இருக்குங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் கேட்குற அளவுக்கு சுவையான ஹெல்த்தியான உணவு அவங்களுக்கும் போய் சேருங்க. கடையில் கண்ட கண்ட மசாலா ஐட்டம் வாங்கி கொடுத்து வயிற்றுக்கு எடுத்துகிட்டு உடல்நலம் குறைக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஹெல்த்தியான உணவு அவங்களுக்கு கிடைக்குங்க. இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸுங்க. நல்லா சுட்டு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு குழந்தைங்க தின்னுட்டு அடுத்த ஒரு ப்ரெட்டுக்கோசரம் வெயிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் பல வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது இன்னும் பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா பால், சர்க்கரை, முட்டை மூணும் கலந்து இந்த ப்ரெட்டை டிப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ஸ்வீட்டாக இருக்குங்க. இது ரெண்டு டைப்பில் செய்யலாங்க. நீங்களும் இந்த வீடியோ வீட்டில் முயற்சி பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சில வியூவர்ஸ் வருவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.